வணக்கம். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுலேயே ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டும் லைட்டாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விடுங்க. இதில் இப்போ முக்கியமான ஐட்டம் சேர்க்க வேண்டியது இதில் என்னென்னா வெந்தயம் தாங்க. ஏன்னா அவங்க வந்து நோன்பு இருக்கும்போது சாப்பிடாமல் இருப்பாங்களே, ஹீட் ஆகாத இருக்கிறதுக்காக. இப்போ இந்த வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க, அதை நான் எடுக்க மறந்துட்டேன். எல்லாம் போட்டு இதில் நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் இது வதங்கணும். பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கல் உப்பு தாங்க நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் வதங்கணும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் முழுசாக எல்லாமே சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட் கூடுதலாகவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், புதினா கொத்தமல்லி ரெண்டையும் நான் இப்போ சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நான் ஒரு கிளாஸில் முக்கால் கிளாஸ் பச்சரிசி, கால் கிளாஸ் வந்து பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு ஊற வச்ச அரிசியை இந்த டைமில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கிளாஸ்க்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது தாங்க கரெக்டான அளவு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதி வரணும். இந்த டைமில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நாம் ஒரு முறை பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ பாருங்கள், கொதி வர டைமில் குக்கர் மூடியை போட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு விசில் விடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அரிசி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரும். அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி விசில் வந்ததும் தம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியெல்லாம் திட்டமாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ சாப்பாடை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிறேன். சில பேர் தேங்காவே அரைச்சி ஊற்றுவாங்க, நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைமில் தேங்காய் பாலை நீங்கள் இதில் சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது லேசாக கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுன்னா அவ்வளோதாங்க, ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி ரெடி. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் செஞ்சுருக்கிறது வந்து பிளெயின் கஞ்சிங்க. இதையே நீங்கள் மட்டன் சேர்த்தும் செய்யலாம். மட்டன் கைமா வாங்கிட்டு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் போட்டுட்டு அரிசியெல்லாம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடிங்க. இதை நம்ம ஈவினிங்ஸில் கூட சாப்பிடலாங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.